பினராயி விஜயன் வந்து எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் போய் கேட்டிருந்தாரு, ஏன் அண்ணாச்சு நீங்க வந்து இந்த எட்டு வழிச்சாலை மாதிரி எல்லாம் அனுமதிக்கலே, எனக்கு ரோடு தானும் ஆளு வரும் இந்த காடெல்லாம் அடிச்சுட்டு ரோட போடும் அங்கங்க செக் போஸ்ட் போட்டு என் ஜனத்துக்கிட்ட பணத்தை போடுங்கும் அது வேணாம் இது ஓகே அவன் அவனுக்கு தெரியுது. ஆனா இங்க அப்படி இல்லையே, எட்டு வழிச்சாலை போட்டே தீர்வேன், மரங்களை வெட்டுவேன், அதை இது பண்ணுவேன், அது அதெல்லாம் உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாம என்ன சொல்றோம், சூழியல் நிலவளத்தை கெடாமல் நீங்க போடுங்க போடுங்க, பிரேசில் போல ஜப்பான் போல சீனா போல ஒரு பெரிய தூண் எழுப்புங்க, அது மேல 10 வழியில 18 வழி கூட நீங்க போட்டு சாலையை போட்டு கொண்டு போங்க. நாங்க வேணான்னு சொல்லல, மலைக்கு மலையை குடையாதீங்க, மலைக்கு மேல போடுங்க, மலையை உங்களால உருவாக்க முடியுமா? இங்க இந்த புத்தகம் இருக்குது, இந்த புத்தகம், இந்த புத்தகத்துல பாருங்க, இந்த புத்தகம் சிறியதே அழகு. அன்னைக்கு கூட வெண்ணிலாட்ட கூட நான் சொன்னேன், ஒருத்தர் பேசியது குறைவே நிறைவுங்கிறது, இது இதை சிறியதே அழகு. இது இஎஃப் சுமாசர் எழுதுனது. இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு, முகப்புறையிலே சொல்லிடுறார், அதாவது இந்த வளங்களை கொள்ளையடிப்பதை திருடுவதை எவன்டா உங்களுக்கு வளர்ச்சின்னு கற்பிச்சதுன்னு கேட்குது. இது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறார். இந்த வளங்களை வேட்டையாடுவது கொள்ளையடிப்பதை வளர்ச்சி என்று எப்படி நீங்க பேசிக்கிட்டு சொல்லிடுவீங்க? அது எவ்வளவு பெரிய பேராபத்து. அது அவனுக்கு மட்டுமல்ல, அவன் பல தலைமுறைக்கான அழிவை தேடி வச்சுட்டு போறான். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ எப்படி அழிக்கிற? உனக்கு எப்படி அந்த உரிமை யார் கொடுத்தது? உன்னால் அணைக்க முடியாத தீயை நீ பற்ற வைக்காதேங்கிறான். அதுதான் சொல்றான், நீ பேசுவதால் ஒருத்தருக்கு பிரச்சனை வருவா, அவர் காயம்படுவார், அவர் இது பண்ணுவார், நீ பேசுறத தடுத்துறான். ஆனா அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ற, உன்னால் உருவாக்க முடியாத மணலை நீ எப்படி இது பண்ண, ஆத்து மணலை உன்னால உருவாக்க முடியுமா சொல்லு? எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சி இருக்கு, மருத்துவம் வளர்ந்துருக்கு, ரத்தத்தை உன்னால உருவாக்க முடியுதா? நீரை செயற்கை உன்னால உருவாக்க முடியுமா சொல்லு, முடியுமா? அப்ப நீ ஏன் அடிக்கிற, எப்படி அடிக்கிற? நீ மணலை உன்னால உருவாக்க முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது, அது இயற்கையின் பெரும் கொடை. அது எப்படி உருவாகுது? அருவி ஓடி வரும்போது அங்க இருக்கிற சிறு பெரு குறு அந்த பாறைகளை உரிச்சிக்கிட்டு வருது, அந்த பாறைகள் ஒன்றோடு ஒன்று உரசுது, உரசி அடிச்சு விட்டுச்சு என்ன பண்ணுது, நொறுங்கி துகள்களா விழுது, அந்த துகள்களும் மணல், அது ஆறு அப்படி இழுத்துக்கிட்டு ஓடுது, ஆறு தள்ளிட்டு போய் அந்த உடலெங்கும் படிய வைக்குது. அப்ப மனித உடலுக்கு தோளாக ஆற்றின் மேல மணல், மனித உடலின் தோலை செதிச்சு விட்டு சீச்சி எடுத்துட்டா, செதுக்கி எடுத்துட்டா நோய் தொற்று வந்து செத்துருவோம். அது மாதிரி ஆற்றின் மணல் எடுத்துட்டா ஆறு மரணிச்சு, ஆறு மரணிச்சிருச்சா இல்லையா? ஆத்துக்கு நடுவால மரங்கள் வந்து பாத்திருக்கீங்களா? வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? மணலில் மலை மரம் முளைக்காது, மணலை எடுத்துருந்து மண் வந்துருது, மண்ணுல மரம் முளைச்சு நாணல்கள் முளைச்சிருக்கும். ஆனால் உள்ள எப்படி மரங்கள் எப்படி அடர்ந்து வளர்ந்தது? நீ வெளியில ஆறு ஏரி குளம் வெட்டுறான்னா ஆத்துக்குள்ள ஏரி குளத்தை வெட்டி 3 அடி ஆழத்துக்கு வந்து மண்ணை அடிக்குங்கன்னு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஒப்பந்தத்தை போட்டு என் அரசு எடுக்கல, முதலாளிகிட்ட கொடுத்து, முதலாளி 30 அடி ஆழத்துக்கு அல்றான், 30 அடி ஆழத்துக்கு அள்ளி கொண்டு போய் கதவிக்கிறான். நம்மளை எப்படி அறிவா கேள்வி கேட்டு மடக்குறாங்களா? எப்படி மண் இல்லாம எப்படி வீடு கட்டுறது? மணல் இல்லாம எப்படி வீடு கட்டுறது? மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது வச்சுக்க. ஆனால் இந்த மாநில மக்களின் கட்டிட தேவைக்கு மட்டும்தான் மணல் அள்ளப்பட்டதா? அதுக்கு பதில் சொல்லு. அப்ப 1000 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக எனது முன்னோர்கள் இங்க வாழ்ந்து மணல் எடுத்து வீடு கட்டிட்டானே, அப்பெல்லாம் தீராத மணல், அப்பெல்லாம் சாகாத என்ன இப்ப எப்படி செத்துச்சு? அப்ப நீ என்ன பண்ணாது, காசாக்க பிற மாநிலங்கள், கேரளாவில் மண்ணல்ல தடை, ஆந்திராவில் மண்ணல்ல தடை,
கர்நாடகாவில் மணல் தடை, ஆனால் இந்த மூணு மாநிலத்திலும் தடை இல்லாத என் மாநில மணல் விநியோகிக்கப்பட்டது, விற்பனை செய்யப்பட்டது, அரபு நாடுகளில் விற்கப்பட்டது. பாலைவன மண் எடுத்து கட்ட முடியாது, என்னுடைய மணல் மணல் அல்ல தங்க துகள் போல இருக்கும், அதை அள்ளி எல்லாம் வித்துட்டாங்க. இப்ப மண் முடிஞ்சு அரையங்களம் உருவாக நூறாண்டுகளாகுங்கிறான் அந்த மணல் வர, அந்த மணலை அள்ளி வித்தாச்சு. இப்ப ஆறு செத்துருச்சு, ஆறு செத்துருச்சு எப்படி, கரை ஓரத்திலே இருக்கிற பாக்கு தேக்கு தென்னை பனை செத்து போகுது, அப்படின்னா ஆறு செத்துருச்சு, அங்க நீர் இல்ல வறண்டுருச்சு. இப்ப மூன்று ஐந்து நாலு திணைகளில் நாலு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ல பாலை ஐந்து திணைகள்ல வந்து நாலு திணை தான் இயற்கை திணை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐந்தாவது திணை பாலை வந்து இயற்கை திணை இல்லை, அது செயற்கையாக உருவாவது, இயற்கை இல்லாது அது திரிவு. அதுதான் நமது இளங்கோடிகள் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்ல இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளுங்கிறது. அப்படி பாலைவனமாக நம் தாய் நிலம் மாறிக்கொண்டு இருக்குங்கிறத பறைசாற்றுவதாக தான் நீங்க பனை மரச்சாவு, தென்னை மரச்சாவு, பாக்கு மரச்சாவு இதையெல்லாம் நீங்க பார்க்கணும். ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழக்கூடிய ஆற்றல் பெற்ற மரம் பனை மரம், அது வறண்ட நிலப்பை, பாலைவனத்துல வராது வறண்ட நிலத்துல வரும். நீங்க பாக்குறீங்க எங்கூர் ராமநாதன் சிவங்களை கூட கோயில்பட்டி அந்த பகுதியில போன வறண்ட நிலத்துல கூட செழிப்பா இருக்கும் பனை, ஏன்னா ஆயிரம் அடிக்கு கீழே அந்த பனை கழுத்து முறிஞ்சு செத்து போகுது, கொண்டை முறிஞ்சு செத்து விழுகுதுன்னா ஆயிரம் அடிக்கு கீழே வர தண்ணி இல்லை என்று நாம் உணரணும். அப்போ உன் தாய் நிலம் பாலைவனமா மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு மணி அடிக்குது, தாங்கன்னு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குது. அதுக்கு என்ன, இப்ப அதுக்கு என்ன நீ என்ன சொல்றது, அதுக்கு என்ன நிவர்த்தி, அதுக்கு என்ன மாற்று, என்ன 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 தேடி இருக்கோம், அது சரி செய்யறதுக்கு என்ன முயற்சி, ஒண்ணு இல்லை. அது முடிஞ்சு அப்ப நீங்க இப்ப இந்த மணல் மறுபடியும் யாரை உயிர்ப்பிக்க முடியுமா, முடியும். எப்படி முடியும், பல ஆயிரம் ஆண்டுகள் நீ காத்திருக்கணும், உன் தலைமுறை பல தலைமுறை காத்திருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், மலையை வச்சிருக்கணும். அப்ப மலை மறுபடியும் வந்து அருவியாகி அது ஓடி வரணும், ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து மணலை உருவாக்கணும். ஆனால் இப்ப என்ன வருது, மலை மணலாகும். இந்த மணல் தீர்த்து விட்ட பிறகு என்சாண்டுன்னு மலை, இப்ப வந்து சொல்லல பரவாயில்லை, வந்து பத்மாசுரன் வந்து தவம் இருக்கான் சிவபெருமானை வேண்டி, சிவபெருமான் என்ன வர வேணு, நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் சாம்பலாயிரணும்னு தந்தேன்ட்ட, தந்தேன்னு சரி நீ கொடுத்த வரம் வேலை செய்தா ஒர்க் அவுட் ஆகுதான் பார்ப்போம், உன் தரையில கை வச்சு பாக்குறேன் அது வேலை செய்தான்னு பார்ப்போம், தலை தரிக்க ஓடுனார்னு ஒரு புராண கதை, அது விரட்டி ஓடினாரு கிருஷ்ணபெருமாத்த வந்தாரு காப்பாத்தினாரு கதை நிச்சு. அப்படி வரம் கொடுத்த தலையிலேயே கை வைக்கிற மாதிரி எங்கிருந்து ஆறு வந்துச்சோ எங்கிருந்து மணல் வந்துச்சோ இந்த மணலை வித்து திங்கிட்டு அவன் மலை அவன் தலையிலே கை வச்சு மலை உடையடா எம் சேன்ற மலை மணல். இப்ப ஏன் இந்த தெருவுல நான் இருக்கிற தெருவுல நட வீட்டு வாசல்ல எல்லாம் மலையை மணலா நொறுக்கி வச்சிருக்கும் போது கண்ணீர் வரும், இதயத்துல ரத்தமா என்னடா செய்ய போறோம் அப்படின்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ அழிவு அழிகிற அழிவதை தவிர ஒன்றுமே செய்ய. இப்ப காடுகளை நீங்க அழிச்சு விட்டுட்டீங்க, நாங்க வனம் செய்வோம் நடுறோம், பத்தே ஆண்டு பசுமை திட்டம் அதிகாரம் வந்தவொடனே பல ஆயிரம் பேர் சாலை பணியாளர் போட்ட மாதிரி, நீங்க சாராயத்துக்கு ஊத்தி கொடுக்க பணியாளர் போட்ட மாதிரி, சத்துணவு பணியாளர் போடுற மாதிரி, நாங்கள் மரக்கன்று நடுவது பராமரிப்பதுன்னு பல ஆயிரக்கணக்கில் வேலை வாய்ப்பு கொடுப்போம் எங்க பிள்ளைகளுக்கு சம்பளம். சாரணர் இயக்கம், மாணவர் இயக்கங்கள்ல கொண்டு வருவோம், மாணவர்கள் ஒவ்வொருவரும் வாரம் ஒரு முறை மரக்கன்று நடணும் கட்டாய சட்டம், வீட்டுக்கு ஒரு மணல் போல அதுல மரம் கேரளாலாம் இது பாருங்க மரம் நட்டு காட்டுனா தான் வீடு கட்டுறதுக்கு சான்றதுக்கு கொடுக்குறான் உரிமம் கொடுக்குறான். அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வருவோம், மாணவ பிள்ளைகளை நடுவோம், அதிக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிற பிள்ளைகளுக்கு சிறந்த குடிமகன் விருது குடிமகள் விருது கொடுத்து பாராட்டுவோம் அப்படின்னா நம்ம கொண்டு வருவோம்னு வச்சுக்கோங்க. காடுகளை நாங்க உருவாக்கிடலாம், அழிச்சா நாங்க உருவாக்கலாம், ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவது, யார் உருவாக்குவது, இதுதான் இருக்கிற கேடுலே மிக மோசமான கேடாக நாம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இதையெல்லாம் சரி செய்வது அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறிய தீப்பொறி ஒரு முயற்சி தான். இப்பவே அந்த சூழியல் சார்ந்த விழிப்புணர்வு அறிவு வந்து பிள்ளைகளுக்கு அது வரணும். அத வந்து பாருங்க இந்த அவர் என்ன இதுல வந்து இந்த மார்க்ஸ் சொல்றாரு பாருங்க, இந்த பூமி தனிப்பட்ட மனிதனுக்கான தனிப்பட்ட மனிதனுக்கோ ஒரு சமூகத்திற்கோ உடையது அல்ல, ஒரு தேசத்திற்கோ உடையதும் அல்ல, ஏன் மனிதனினுடைய கூட்டு சொத்தும் அல்ல, நாம் இந்த பூமிக்கு விருந்தினர் மட்டுமே.
பூமியில் நமக்கு கிடைத்ததை விட உயர்ந்த நிலையில் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குதுங்கிற மார்க்ஸ். இதுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு பாருங்க, இயற்கையை ஆழ்ந்து நோக்குங்கள், பிறகு எல்லாவற்றையும் நீங்களே சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில நீங்க இயற்கையை மட்டும் ஆழ்ந்து நோக்குங்கள், எல்லாமே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். அது நம்ம பார்க்கும்போது தெரியுது அது அந்த சுழற்சி எப்படி வருது அப்படின்னு. நீங்க அதுக்கு வந்து ஒண்ணு பாருங்களேன், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான் டார்வின், சார்லஸ் டார்வின் வந்து சொல்றான் தகுதி உள்ளவை வந்து தப்பி பிழைக்கும்டா அப்படின்னு. இதையே எங்க தலைவர் எனக்கு ஒண்ணு, வல்லவன் வெல்வான் கொள்பவன் வெல்வான், வல்லவன் வெல்வான் கொள்பவன் வெல்வான், அவன்தான் அவன்தான் வாழ்வான். அதான் அது இது வந்து இது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிறான் ஆங்கிலத்துல. நீங்க இது வந்து எந்த உயிரினத்திற்கும் பொருந்தது. காடுகள்ல குரங்குகள் இருக்குன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் குரங்கு வந்து உடனே சேர்ந்துட முடியாது. பல ஆண் குரங்குகளை அடிச்சு விரட்டி விட்டு அந்த ஆண் தன் வலிமையை நிரூபிச்சவர்கள்தான் அதோட இணை சேர முடியும். ஆண் யானை யானைன்னா ஒரு பெண் யானையோட உடனே இணைய முடியாது, சண்டை புலினா அப்படிதான். அப்போ வந்து தகுதி உள்ளவே தப்பி பிழைக்குன்னு அதான் டார்வின் சொல்லிடுறான். இதெல்லாம் வாழ்க்கை நம்ம கத்துக் கொடுக்குது. இது இங்கேயே அப்படிதான் மனிதன்ல, அததான் போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்துங்கிற மார்ச்சிங்காய்க்கு. இப்ப இது எல்லாத்தையும் பாருங்க, அப்படியே பாருங்க. காடுகள் நாட்டின் நுரையீரல்கள், அவை காற்றை தூய்மைப்படுத்தி புத்தம்புது வலிமையை தருகின்றன. யார், பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் சொல்றான். காடுகள் வந்து நாட்டின் நுரையீரல்கள், எல்லாருமே நமக்கு கற்பிச்சு விட்டு போயிருக்கான், ஆனால் நம்ம எது ஒன்றையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. இயற்கையை பாதுகாக்க பராமரிக்க குழந்தைகளாக இருக்கும் போதே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அதை வந்து குறைஞ்சபட்சம் நமது சுற்றுச்சூழல் பாசறை வந்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இப்ப இருந்தே நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி தான். இப்ப கேரளாவில வந்து சீமக்கருவில நீங்க பயணம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்காது, நான் சொல்ல நினைக்காதீங்க. நீங்க வேணா போய் வேணா சும்மா பக்கத்துலான்னு இருக்கு, சும்மா ஒரு சுற்றுலா மாதிரி கூட நீங்க எல்லாம் சூழியல் பாசறைக்காரங்க எல்லாம் போய் பாருங்க, சீமக்கருவில இருக்காது. அப்படியே ஒரு செடி முளைச்சிட்டா சாதாரண ஒரு குடிமகனோ ஒரு மாணவ பிள்ளையோ அந்த செடியை பிடுங்கி, இந்த வெளிக்கருவு முள் செடியை பிடுங்கி ஒரு கடையில கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி கீழே நசுக்கிட்டு அடிச்சுட்டு 10 காசு 20 காசு அதுக்கு ஒரு கிண் 1 ரூபா அப்படி 1 ரூபா கொடுப்பான், ஊக்கப்படுத்துவான். அந்த மாதிரியான ஒரு இயக்கம் ஒரு விழிப்புணர்வு இங்க நமக்குள்ள இல்லை. அரசே இந்த கொடுமைகளை இப்போ சூழியல் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, ஆனா பாதுகாக்க வேண்டிய அரசே சூழியலை கேடு செய்யுதுங்கிறதா இங்க இருக்கிற கொடுமை. அதனாலதான் உலகெங்கும் இந்த சிக்கல் உருவாயிருச்சு. எல்லா நாடுகளையும் இந்த போராட்டம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தனி மனிதர்கள் சூழியல் பறவை காதலர்கள் இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கூட ஒரு தம்பி இந்த புத்தகத்துக்கு அந்த புத்தகம் எடுப்பான், உயிர் அந்த புத்தகம் உயிர் எடுப்பார் இந்த புத்தகத்தை எடுப்பார்ல. இந்த பாருங்க, இதுல ஒரு தம்பி நம்ம உணர்வாள பிள்ளை அவர் கொடுத்தாரு இந்த உயிர்னு இந்த புத்தகம். இது வந்து காடுகள் பறவைகள் பறவைகளை பற்றி இது இப்படி நிறைய பெரிய பெரிய ஆறுகள் ஆர்வலர்கள் தனித்தனியாக போய் எடுக்கிறாங்களே பாதுகாப்பு செய்யறாங்களே கூடிய ஒரு பேரமைப்பா இருந்து பறவைகளை பாதுகாக்கிறது, மரங்களை பாதுகாக்கிறது, நீர்நிலையை பராமரிக்கிறது அப்படி இல்லை. அது தனி மனித ஆற்றலால் செய்து முடிக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. அது ஒட்டுமொத்த மக்களாகும் கூட்டாக கட்டமைக்கப்படுகிற வலிமை மிக்க அரசாங்கத்தால் செய்யப்படக்கூடிய ஒன்று. அப்ப அந்த அரசுகள் வந்து செய்யாம வந்து கூட்டணி நிறுவனங்களின் கைக்கூலிகளாக அடிமை ஏவலர்களாக மாறிட்டது. அதான் வந்து அவரு ஜான் பெர்கின் பொருளாதார அடியாரின் வாக்குமூலல கூட சொல்றாரு. அதுவும் அவரு படிக்கும் நீங்க உள்ள கூட முழுக்க படிக்க முடியாது, தொடக்க உரையை படிச்சீங்கன்னாவே சொல்றாரு, உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் வேட்டையாடப்படுவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். அப்படிதான் நம்ம சபிக்கப்பட்டு விட்ட ஒரு நாட்டின் பிள்ளைகளாக இனத்தின் மக்களாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம வளங்கள் போகும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. இப்ப கடல் நஞ்சாய் கொண்டிருக்கு, கடல் நீர் நஞ்சாய் கொண்டிருக்கு, உணவு நஞ்சாய் கொண்டிருக்கு, காற்று நஞ்சாய் கொண்டிருக்கு, மரங்கள்ங்கிற பேர்லயே நம்மளுடைய நீங்க பாத்தீங்க ஒரு புயல் மழை வரும்போது பாரம்பரிய நம்ம மரங்கள் நின்று, அதுல நீங்க பாத்தீங்கன்னா கஜா புயல்ல தஞ்சையில நம்ம நாட்டு தன்னை தாக்கு பிடிச்சு நின்னது,
அந்த குறுகிய கால தென்னை குட்டை உயரத்துல இருந்து சண்டை சாஞ்சிருச்சு. அப்ப அந்த பாரம்பரிய மரங்கள் நீங்க நம்மளுடைய புலி வேம்பெல்லாம் தாக்கு பிடிக்கும். ஆனா இந்த சென்னையில பெருநகரங்கள்ல நட்டு வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு மரம் ரெண்டு பக்கம் சாலையில அண்ணா நகர் அசோக் நகர் எல்லாம் நீங்க போனீங்கன்னா இருக்கும், பட்டு பட்டுன்னு அப்படி கிளகிளையா ஒடிஞ்சு விழும். இதெல்லாம் தான் உயிரியல் போர், கண்ணுக்கு தெரியாம. சென்னை கடற்கரையில பல நூற்றுக்கணக்கில் மரங்களை நட்டாங்க, ஒரு மரம் முளைக்கல. அது நம்ம பாரம்பரிய மரங்கள் இல்லை. அப்ப அது எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் மரம் என்று நினைக்கிறோம், எல்லாத்தையும் உணவு என்று நினைக்கிறோம். குறிப்பா தமிழர்களுக்கு வந்து நமக்கு இருக்கிற ஒரு நோய் வந்து மற்ற இனங்களுக்கு இல்லாத ஒரு நுகர்வு கலாச்சாரம், ஒரு போதை நமக்கு இருக்குது. மற்ற இனங்களுக்கு இல்லாத திரை கவர்ச்சி நமக்கு இருக்குது. எது வந்தாலும் அதை பயன்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு மோகம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் தான் நம்மளை பெரிய அளவுக்கு வீழ்த்திருச்சு, இந்த விழிப்புணர்வு இல்லாம ஆக்கிருச்சு. அப்ப எதுவும் எளித டக்குன்னு வந்துடணும். புளிய மரம்லாம் காய்க்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும், 10 ஆண்டுகள் குறையாம ஆகும், பெரிய ரொம்ப இதாகும். இப்ப சீக்கிரம் பலனடையணுங்கிறதுல இப்ப புலி வேம்ப அவங்க கலப்பின செய்யலை, மற்றபடி மாப்பலம் எல்லாமே செஞ்சுட்டான். எல்லாம் மரபணு மாற்றப்பட்டுருச்சு உணவு. என்கிட்ட ஒரு தம்பி போன வாரம் வந்து சந்திச்சாரு, அமெரிக்கால இருந்து வந்துருக்கிறாரு. 50 விழுக்காட்டு மக்களுக்கு ஏறக்குறைய புற்று வந்திருக்குங்கிறாரு. காரணம் நஞ்சு, உணவு நஞ்சானதான், மரபணு மாற்றப்பட்ட உணவு முறை தான். இப்ப நீங்க வந்து நம்மள்ட்ட இருந்து நெல் விதைகளை, பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்துட்டு போனதெல்லாம் அண்ணன் பல தடவை உங்களுக்கு பேசி 22,972 வகை பாரம்பரிய நெல் வகைகள். அதை ராத்தேலா ரிச்சாரியா சேமிச்சு வச்சு அதை எடுத்து அன்னைக்கு 2003 இந்திய அரசு எடுத்து கொடுத்துருச்சு. அன்னைக்கு கொடுக்கும்போது அழுதது வந்து ரெண்டே ரெண்டு கலவைங்க தான், ஒன்று அந்த ராத்தேலால் ரிச்சாரியா, ரெண்டாவது நம்ம அப்பா நம்மல்வர். இப்படி போயிருச்சே என் விதைகள்னு. விதையை துளைத்து விட்ட ஒரு தேசம், ஒரு நாடு, அந்த நாட்டின் மக்கள். நாம குறிப்பா கத்திரி விதை, பூசணி விதை, சுர விதை, நெல் எதுவும் இல்லை, எல்லாம் வித்துட்டோம், முதலாளிகள் கையில இருக்கு. இப்ப உணவு அத்தியாவசியம், உணவின்றி நம்ம இல்லை. அப்ப அந்த உணவு இன்னொருத்தன் கையில இருக்கு, அந்த உணவு உற்பத்தி செய்யறதுக்கான விதையும் அவன்கிட்ட இருக்கு. இப்ப எவ்வளவு ஆபத்தான இடத்துல நாம இருக்கிறோம்னு பாருங்க. இதுக்கு இடையில பெட்டல் மாதிரி நிறுவனங்கள், இந்த சூயஸ் மாதிரி நிறுவனங்கள் தண்ணீர் வியாபாரத்துக்கு வந்து நிக்குது. இப்போ அதுல வந்து நீங்க நீரெழுத்து படிச்சீங்கன்னா தெரியும், ஐயா நக்கீரன் எழுதியிருக்காரு. அது ரொம்ப உள்ள போண்டியது, எடுத்தவொடனே எழுதியிருக்காரு. இந்தியால அந்த நாடு 275 லட்சம் 250 லட்சம் டாலர் கடன் வாங்கு, உலக வங்கி கடனை கொடுத்து வட்டி வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே. அவன் எதுக்கு பெட்டல் நிறுவனத்துக்கு நீ உன்னுடைய ஆத்துல அந்த கொச்சப்பம்பா நதியில வந்து நீ வந்து இந்த தண்ணியை எடுத்துக்கிறதுக்கான உரிமை அவனுக்கு கொடுன்னு இவன் சொல்றான். இவனுக்கு என்ன வேலை? கடன் கொடுத்தா நீ வட்டியை வாங்கிட்டு இருக்க, அதான் அவன் வேலை. ஆனால் அதுக்கு பதிலாக நீ கொச்சப்பம்பால இந்த பெட்டல் நிறுவனத்துக்கு நீரை உறிஞ்சுக்கிற வேலை, அந்த உரிமையை கொடுன்னு வந்து இந்த நதியின் குறுக்க நாங்க ஒரு அணையை கட்டுறோம் அப்படின்னு சொல்ல அங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறோம். இதே தான் இந்த வேலை வாய்ப்பு, இந்த வளர்ச்சி தான் இந்த நாட்டுல இந்த ரெண்டு வார்த்தை தான் இங்க நாசமாகுது. ஆ வேலை, வேலை வாய்ப்பு. சில வேலை கிடைச்சி என்னடா பண்ணுவீங்க? சம்பளம், சம்பளம், சம்பளத்தை வச்சு என்னடா பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுவோம், சாப்பாடு இங்கிருந்து வரும், அதுக்கு பதில். இதை கேட்டா இவங்க எப்பவும் இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க, குதர்க்கமா பேசிட்டு இருப்பாங்க, இவங்க தேவையில்லாமல் பேசுவாங்கிற குற்றச்சாட்டை நம்ம மீது வைப்பாங்க. இப்படி அந்த கொச்சப்பம் சம்பான் பப்பா நதியிலிருந்து அவன் முடிச்சான். முதல்ல என்ன பண்ணான்? தண்ணி மீன் பிடிக்கிற உரிமையே பண்ணான், தண்ணீர் எடுத்துக்கிற விவசாயத்து தண்ணீர் எடுக்கிற உரிமையை துண்டிச்சான், குடிக்க நீர் எடுக்கிற உரிமையை துண்டிச்சான். அப்புறம் கடைசியாக எல்லாம் காசுன்னா அது இவ அது அழகாக அழிதில் வர்றாரு. இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவன் எங்கேயும் இல்லை, நம்ம ஊரில் பவானிக்கு குறுக்க வந்து பவானி ஆத்துல தண்ணி எடுக்க வந்து உட்காந்துருக்கான். அவன் வேற பேரில் அதே பெட்டல் சூயஸ்ங்கிற பேரில் வந்து உட்காந்துருக்கான். இதேதான் நடக்குது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நின்று கொண்டிருக்கிற நாம, குடிக்க நீரின்றி, சுவாசிக்க காற்றின்றி, உண்ண நஞ்சில்லா உணவின்றி இருக்கிற நாம, இன்னும் ஒரு தலைமுறைக்கு எதை கையளிக்க போறோம்? நல்ல காற்றை வச்சுட்டு போக போறோமா, குடிக்க நீரை வச்சுட்டு போக போறோமா, அல்லது கோடி கோடியா சொத்தை வச்சுட்டு போக போறோமா? கல்வி செய்ய கல்வி கொடுப்பீங்க, நீங்க அது கல்வியிலே பேசுறது அர்த்தமற்றது. கல்வி இல்லை, இது ஒரு அடிமை கல்வி முறை. அடிமைகளையே தயாரிக்கிறார்கள் அந்நிய முதலாளிகளுக்கான கூலி அடிமைகள். நீங்க ஐடிஐ படிக்கிறோம், அந்த கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் படிச்சுட்டு யாருக்கு வேலை பார்க்குறீங்கன்னா வெளிநாட்டு முதலாளி. அதை நீயானா நிகழ்ச்சியில தம்பி கோபிநாத் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு, ரெண்டு பக்கமும் எழுத்து, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, உள்நாட்டுல வேலை செய்யறவங்க. ஒரு
தங்கச்சி சொல்லுது, அவர் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எல்லாம் தேச துரோகிகள், இங்க படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறீங்கன்னு சொல்றாரு. அந்த தங்கச்சி சொல்லுது, ஆமா நாங்க தேச துரோகிகள், படிச்சுட்டு போய் வெளிநாட்டுல வேலை செய்யறோம், வெளிநாட்டு முதலாளிக்கு வேலை செய்யறோம், நீங்க படிச்சுட்டு இங்கேயே வேலை செய்யறீங்க, யாருக்கு வேலை செய்யறீங்கன்னு கேக்குது. வெளிநாட்டு முதலாளிக்கு தானே, அப்புறம் என்னடா நீ வந்து நீ பெரிய தேச பற்றாலே, நான் தேச துரோகி,